மாலுவா, நீ தான் வந்து கண்டிப்பா கதவை திறப்பன்னு நான் நினைச்சுக்கிட்டே வந்தேன். போது, நிறுத்துங்க. சாரி. வாங்க ஆண்டி, உள்ள வாங்க. போ போ போ. ஹாய். ஆ, உட்காருங்க. நான் ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணியிருந்தேனே. பேசாத பேசாத பொண்டாட்டி. குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? குடிக்கலாமே. வேண்டாம். இந்த அக்ரிமெண்ட்ல மட்டும் சைன் பண்ணுங்க. காயத்ரியோட ஹஸ்பண்ட் எங்க? அவர் ரூம்ல இருக்காரு. காயு, உன் புருஷனை கூட்டிட்டு வாமா. சாரும் மேடமும் வந்திருக்காங்க. இதோ வரோம். ஏய், அங்க பாரு. நல்லா இருக்காங்கல்ல? என்ன ஒரு மேட்ச் இல்ல. எவ்வளவு நாளா வருவீங்க வருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சார், நேத்து தான் வந்தீங்கல்ல? அதான் சார், ஃப்ளைட் கொஞ்சம் லேட். அதான் லேட். வருவீங்கன்னு இவங்க சொல்லிருந்தாங்க. என்ன வேலை பாக்குறீங்க? பிலடெல்பியா. பிலடெல்பியாவா? இல்ல, வேலை பிலடெல்பியாலன்னு சொல்ல வந்தாரு. மேஜர். மேஜரா? அது இவர் பிலடெல்பியால மேஜர் சர்வீஸ்ல லீவு வேற. இல்ல, சீக்கிரமா போகணும். அதான். அப்படியா? நாளைக்கு கிளம்பிடுவாரு. வருவாரு வருவாருன்னு காயத்ரி சொல்லியிருந்தா. இருந்தாலும் இவளுக்கு ஒரு சந்தேகம். காயத்ரிக்கு நல்லா பொருத்தம். நாங்களும் எப்போதான் சொல்லுவோம். என்னக்கா? லவ் மேரேஜ். ஹஸ்பண்ட் பிலடெல்பியால ஜிம்முக்கெல்லாம் போவாரா? ஜிம்முக்கு முதல்ல சைன் போட சொல்லுங்க, நம்ம போலாம். ஓ, இவளுக்கு ஒரு அவசரம். நான் வாங்கி தரேன். சைன் பண்ணுங்க. சைன் போடு. சிலுவையா? அட பாவி, நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையா? குடு. என்ன இவ்வளவு லேட் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டேட் எழுதணும்ல. ஆமா, டேட் வேணும். அக்கா, கொஞ்சம் சீக்கிரமா போடுங்களேன். 11/2021. அவரோட சிக்னேச்சர் கொஞ்சம் நீளமா இருக்கும். பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு போயிருக்கு. வீட மெயின்டெய்ன் பண்ணலன்னா அடுத்த வருஷம் அக்ரிமெண்ட் இல்ல. சொல்லிட்டேன் காயத்ரி, சொன்னது புரிஞ்சது இல்ல. அது நான் பாத்துக்கிறேன் சங்கர் சார். ஹலோ, 27 சி தானே? ஆமா. உங்க ஃபிளாட்ல தங்கி இருக்கேன்னு சொல்லி ஒரு தடி எங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரு? சீக்கிரக்கில வாங்க, இல்ல போலீஸ்ல சொல்லிடுவேன். ஆம்பளைங்க கிட்ட பேசலாம், தப்பு இல்ல. ஆனா மேல கை வைக்க கூடாது. என்ன கை வைக்க கூடாது? தேவையில்லாம நம்ம யார் மேலயும் கை வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல. என்ன அவருக்கு இல்ல? அவசியம் இல்ல. விளங்கிச்சா? இனி கை வைப்ப. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இப்படி இறங்கி இவர் முன்னாடி கடைக்கு போனேன் சார். இவர் என்ன பாக்கவே இல்லையா? நான் கடைக்கு போயிட்டு திரும்பி வந்தா என் கையை பிடிச்சி எடுக்கிறாரு. இது எவ்வளவு நேரம் கியூல நின்னு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? கக்கத்துல வச்சிருந்த பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சு போயிருந்தா யாருக்கு நட்டோம்? அப்ப நான் ஒண்ணு விட்டது கரெக்ட் தானே? இல்ல, நாங்க இங்க மாசம் மாசம் கரெக்டா வாடகை கொடுத்து தங்கிட்டு தெரியுமா? காயத்ரியோட ஹஸ்பண்ட் செக்யூரிட்டியை அடிச்சிட்டாரு. மொத்தத்துல பிரச்சனை தான். வா, போலாம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நீ எங்க போங்க? நடங்க. இங்க வாங்களேன். இது பிடிமா? கொடு. 10 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டு மிச்சத்தை கையில வச்சுக்கோ. என்ன இது? கொடுக்கலன்னா காயத்ரி மதிப்பு தான் குறையும். அவமானம் தான். நீங்க எதுக்காக என் பேரை சொன்னீங்க? உங்க யாரோட பேர் வேணா சொல்ல வேண்டியதானே? அங்க ஆள் அதிகமா இருந்ததால சொல்லிட்டேன். ஐம் சாரி. என்ன சாரி? அவனை பார்த்தாலே. ஆமா, யாராவது அதை நம்பினாங்களா? அதான பிரச்சனையே, எல்லாரும் நம்பிட்டாங்க. பாரு,
அவரை உடனே இங்கிருந்து அனுப்பிடணும். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. அதுவும் இல்லாம அந்த ஆள் எல்லா விஷயத்திலயும் வந்து மூக்க நுழைச்சிட்டே இருக்கான். என்னோட ஆபீஸ்ல ஜேம்ஸ் சொன்னாரு, என்னோட போன் எடுத்து அந்த ஆளு திட்டி இருக்கான். இங்க பாருடி, ஒரு ஆம்பளை கால் பண்ணா அவன் உடனே கட் பண்ணி விட்டுறான். அதுக்கு எந்த ஆளு உன்னை கூப்பிடுறான்? காலேஜ் பிரின்சிபல் டெய்லி. டெய்லி. நீ அவரை சொல்லி அனுப்பிடு. ஆமா ப்ளீஸ், சொல்லி அனுப்பணும்னு அனுப்பிச்சிடுறேன். ஆனா ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு, அந்த ஆளு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபிளாட்டுக்கு ஒரு நீட்னஸ், ஃபுட்ல ஒரு டேஸ்ட். அது ஓகே தான். இப்பல்லாம் வேலை முடிஞ்சா ஃபிளாட்டுக்கு திரும்ப வரணும்னு தோணுது. உங்களுக்காகவே ஸ்பெஷலா பண்ணது. நேத்து நீங்க யார்ட்டு போன்ல பேசும்போது நான் கேட்டேன், பாத்தியாடி நீங்க முதல்ல பாருங்க, கேரிங் நல்லா இருக்கா? சூடா ஆறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுருங்கம்மா. சிரிக்காதீங்க. சியர்ஸ் காயத்ரி மேடம். ஆத்தாடி பாவாட காத்தாட நெஞ்சில் காத்தாட. ஐயா இதெல்லாம் இங்க போட முடியாது. ஏன்? மேலதான் கொடி இருக்குல்ல, அங்க கொண்டு போய் போட வேண்டியதானே? உங்ககிட்டதான் பால்கனில இதை காய போடுறது ரொம்ப மோசமான விஷயம். நாங்களே டாய்லெட்லதான் இதெல்லாம் போடுறோம். கரெக்டா சொன்னீங்க. இதை நான் நேத்தே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா. செகப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், என்ன இது கச்சு கொடி மாதிரி? நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கும் இல்லையா, அதான் பால்கனில காய வைக்கலாம்னு. அதான் நானும் சொல்றேன், மேல டெரஸ்ல போட்டீங்கன்னா நல்ல சூரிய ஒளி கிடைக்கும். மேல கிளம்புங்க. இதுல போய் என்ன இருக்கு? ஏழு கலர் லங்கோட யாரும் பார்த்ததே இல்லையா? ரொம்ப பண்றாளுங்க. பட்டத்தை காலி பண்றேன் பாரு, பறந்து விளையாடுதே. எதுல பட்டம் இல்ல. போச்சு அக்கா, இதே கொஞ்சம் காய போட்டிருப்பேன், அசிங்கமா இருக்கு அது இதுன்னு சொல்லி. இப்ப பாரு, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. நீங்களே பாருங்க. பாபு, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட காத்தாடி விட்டப்போ அவர் என் காதை பிடிச்சு திருவிட்டாரு. சின்ன குழந்தைங்க கிட்டயா இப்படி பண்ணுவீங்க? அதை சால்வ் பண்ணுங்க. சாரி சொல்லுங்க, போங்க. உங்களோட அண்டர்வியர பசங்க பார்க்காத மாதிரி நீங்க தான் உள்ள பூட்டி வைக்கணும். நான் மொட்டை மாடியில தான் காய வச்சேன். குழந்தைங்களை குத்த சொல்ல முடியாதுல்ல, அவங்க அதை காத்தாடின்னு நினைச்சிட்டாங்க. இதெல்லாம் மேல காய போடுறது இல்ல,
ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இனிமே அப்படி நடக்காது, மன்னிச்சுக்கப்பா. மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே, பசங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வெக்கமா இல்ல? இனி இது மாதிரி பண்ணீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்ன காயத்ரி, வாங்க போலாம். இந்த மாதிரி லூச போய் காயத்ரி கல்யாணம் பண்ணிருக்காளே, இவனா ரெண்டு போட்டா தான் சரியா வருவான். இது நீ சரியா வராது. தேவையில்லாத பிரச்சனை. அவங்க சொன்னதுலதான் தப்பு இருக்கா? மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்கல்ல, கொஞ்சம் மோச்சம். இப்படியே போனா ஒண்ணும் பண்ண முடியாது.